ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி புன்னகை அரசி ஸ்னேகாவோட கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து டி நகரில் வெங்கட் நாராயண் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலட் பார்க்கிங் இருக்குது. ஒரு 2-3 கார்ஸ் நிப்பாட்டலாம், ஒரு சின்ன பார்க்கிங் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய எதிர்பார்ப்போடு தான் போனேன். ஏன்னா ஸ்னேகா கட்டுற புடவைலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி இருக்கு அவங்க கடை அப்படின்னு பார்ப்போன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர்ஸு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சில்க் காட்டன்ஸு, செகண்ட் ஃப்ளோரில் காட்டன் ப்ளஸ் டிசைனர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. தேர்ட் ஃப்ளோர் ஒன்லி ஃபார் பிரைடல்ஸ், அபவுட் 20,000 எல்லாமே சில்க் சாரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ளசன்ட் வைப் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம கடையில் ஸ்னேகா இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு வந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஸ்னேகாக்கெல்லாம் எப்பயுமே இருக்க மாட்டாங்களாம், அப்பப்போ தான் வருவாங்களாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புடவைகள் வந்து கலர்ஸ் காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு புடவையுமே ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதே மாதிரி இதோடய குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அது குவாலிட்டி தெரியும். அதே மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருந்த புடவை எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு மைசூர் சில்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த கலர் பாருங்கள், மாந்துளிர் கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா 11,000 சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக கட்டியிருக்கதே தெரியாது போல், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு புடவை லவர் அப்படின்னா நீங்கள் ஸ்னேகாக்கா கடைக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரைஸோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா மினிமமே 1,000லேருந்து தான் ஆரம்பிக்குது. 1,000லேருந்து ஆரம்பித்து அது வந்து 20,000 அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே போகுது பிரைடல் ஃபுல்லாக. அதே மாதிரி நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு சம்பல்பூரி காட்டன் அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்சம் ஏஜ் பர்சனுக்கு வாங்கினதுனால அந்த ஜரிகைலாம் இல்லாமல் ஃபுல் பிளெயின் சாஃப்டாக வாங்கினேன் காட்டனு. இது வந்து 3,000 ருபீஸு. இதை வந்து நான் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக பாடி, இதுக்கப்புறம் பல்லு வருது அவ்வளோதான். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிட்டு கம்மியாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தனியாக தான் எடுத்து தைக்கிற மாதிரி வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்போடு வந்தாங்க. ஒரு 500-600 ரேஞ்சிலலாம் இருக்கும் அப்படின்னு ஸ்னேகாக்கா கடை திறந்துருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இவங்கள்ட்ட இல்லை, ஸ்டார்டிங்கே 1,000 தான் இருக்குது. இது வந்து ஒரு க்ரஷ் டைப்பு. இது வந்து 5,000 சொல்லியிருந்தாங்க இந்த புடவை வந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியான வீடியோக்கள் பார்க்க மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அந்த புடவை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரீ, சூப்பரான கலரில் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,000. இதுக்கு வந்து அந்த சில்க் முத்திரையும் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம புடவை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஹாப்பி திவாலி.